ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். புரோட்டீன் உணவுகள் அதிக சாப்பிட்டா உடல் எடை குறையும் என்பது உண்மையா? உடல் எடையை குறைக்க வேண்டும் அந்த முயற்சியில இறங்கியிருக்கேன் என்று சொன்னா போதும், ஆளாளுக்கு வரிசையை வந்து உங்களுக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. இதை தவிர நாம பொழுது போகாம இணையத்துல தேட ஆரம்பிக்கவோ அவ்வளவுதான், சங்கதியே முடிஞ்சு போச்சுங்க. யார் சொல்றதை கேட்பது, எதை பின்பற்றது என்று தெரியாம குழம்பி கிடப்போம். அத்தோட நமக்கு ஏதாவது இருந்தாலும் சீக்கிரமா நடக்க வேண்டும், இன்ஸ்டன்ட் என்று சொன்னாலே அடித்து பிடித்து அங்க சென்றிடுறோம். ஒரு வாரம் முயற்சி செய்து பார்த்துட்டு குறைந்து விட்டதா குறைந்து விட்டதா என்று அளந்து பார்ப்பதால எதுவும் நிகழ்ந்திருக்காதுங்க. உடனே சரி இது நமக்கு செட் ஆகல அடுத்த டயட் என்று மாறிக்கொண்டே இருந்தா ஒரு ஆண்டு அல்லைங்க, எத்தனை ஆண்டு ஆனாலும் உடல் எடை குறையவே குறையாது. உடல் எடை குறைப்பது தொடர்பான தவறான வதந்திகளும் பரவி வருது, அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த வீடியோங்க. உடல் எடை குறைக்கும் நடவடிக்கைகள் ஈடுபடுபவர்கள் மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துபவரும் கூட இது தெரிந்து கொள்ளலாம். புரோட்டீன், வழக்கமாக சொல்ற ஜங்க் ஃபுட், சர்க்கரை உணவுகளை தவிர்க்க வேண்டும் ஆகியவற்றை தவிர்த்த இன்னொரு முக்கியமான விஷயம் அடிக்கடி சொல்லப்படுது, என்னன்னா புரோட்டீன் உணவுகள். புரோட்டீன் இருந்த உணவுகளை உங்களுடைய டயட்ல அடிக்கடி சேர்த்து கொண்டா உடல் எடை குறையும் என்பது. புரோட்டீன் உணவுகள் செரிமானம் ஆவதற்கு நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளும், அதனால அதிக நேரம் உங்களுக்கு பசி எடுக்காது, கலோரியை எரிக்க உதவிடும், தசைகளை குறைக்க உதவிடும், மேலும் நாக்கில் உள்ள சுவை நரம்புகளை உயிர்ப்புடன் வைத்திருக்க உதவிடுங்க. அதனால உடல் எடையை குறைக்க விரும்புவோர் அதிகமான புரோட்டீன் உணவுகளை சேர்த்து கொள்ள வேண்டும்னு சொல்றாங்க. இது உண்மைதானா? உண்மையில இந்த விஷயங்கள் நடக்கிறது என்றாலோ அவை உங்களுக்கு உடல் எடையை குறைப்பதுல எந்த அளவிற்கு பங்கு வகிக்கிறது? புரோட்டீன் உணவுகள் என்றால் என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்வது, அதனை யார் வேணாலும் சாப்பிடலாமா, இப்படியான பல கேள்விகள் உங்கள் மனதுல எழுகிறதா? அப்படின்னா நீங்க அவசியம் இந்த வீடியோவை பாருங்க, இந்த எல்லா கேள்விகளுக்கும் அடுத்தடுத்த பதில் வருது. உடல் எடை. உடல் எடை என்பது பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். உங்களுடைய வயது, மரபணு, வாழ்க்கை முறை, உணவு பழக்கம், மருத்துவ காரணிகள், ஸ்ட்ரெஸ், தனிப்பட்ட குணம் ஆகியவற்றை சார்ந்த இந்த உடல் எடை. இவற்றில எதையும் மாற்றாம வெறும் புரோட்டீன் உணவுகளை மட்டும் சேர்த்து கொள்வேன், உடனே உடல் எடை குறைந்து வேண்டும் என்று சொன்னா அது நிச்சயம் நடக்காது. கொழுப்பும் எடையும். முதல்ல ஒரு விஷயத்த தெளிவா புரிந்து கொள்ளணும், கொழுப்பும் உடல் எடையும் வேறு வேறு. நீங்க உடல்ல இருக்கிற கொழுப்பில கரைக்க வேண்டுமா அல்லது உடல் எடையை குறைக்க வேண்டுமா என்பதை முதல்ல முடிவு செய்யுங்க. கொழுப்பினை குறைத்தா உடல் எடை தானா குறைந்துடும், நீங்க குறைக்க வேண்டியது கொழுப்பினை தான். ஒரு நாளைக்கு உங்களுடைய உடல் எடையை பொறுத்து ஒரு நாளைக்கு 0.5 கிராம் முதல் 1 கிராம் வரை புரோட்டீனை எடுத்துக்கொள்ளலாம். தற்போது உங்களுடைய எடை 120 பவுண்ட் என்று வைத்துக் கொள்ளுங்க. அப்படின்னா நீங்க 60 முதல் 120 கிராம் வரையிலான புரோட்டீனை எடுத்துக்கொள்ளலாம். இது தொடர்ந்து உடல் உழைப்பு செய்கிறவர்களுக்கும் உடல் உழைப்பு அதிகமா செய்யாதவர்களுக்கும் என்றா 60 முதல் 80 கிராம் புரோட்டீன் வரை எடுத்துக்கொண்டாலே போதுமானதுங்க. 2 மாதங்கள். புரோட்டீன் உணவுகள் கொண்ட டயட்டினை கடைபிடிப்பவர்கள் 2 மாதங்கள் அல்லது 3 மாதம் வரை மட்டுமே அந்த டயட் இருக்க வேணுங்க. தொடர்ந்து அதே டயட் முறையை பின்பற்றினா உங்களுக்கு ஆர்த்ரைடைஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். சுறுசுறுப்பு. என்னதான் டயட் முறையை நீங்க பின்பற்றினாலும் உடல் உழைப்பு என்பது மிகவும் அவசியமான ஒன்று. டயட் மட்டும் இருந்து விட்டா உடல் உழைப்பு சுத்தமா இல்லைன்னு சொன்னா அது எந்தவித பலனையும் கொடுக்காதுங்க. புரோட்டீன் டயட் இருப்பவர்கள் இதுல மிகவும் கவனமா இருக்கணும். புரோட்டீன் எடுத்துக்கொண்டு அதனை எரிக்க நீங்க கட்டாயமா உடற்பயிற்சி செய்யணும், இல்லைன்னா புரோட்டீன் குளுக்கோஸா மாறிடுங்க. அந்த குளுக்கோஸ் நாளடைவில் கொழுப்பா சேரும், உடல் எடையை குறைக்க வேண்டும் நிலைமை மாறி உடல் எடையை அதிகரிக்க துவங்கிடும். பசி. புரோட்டீன் உணவுகளை எடுத்துக்கொள்வதால கொலஸ்ட்ரோகினின் என்ற ஹார்மோன் தூண்டப்படுது. இந்த புரோட்டீனையும் கொழுப்பையும் ஜீரணிக்க உதவிடுங்க. அது மட்டுமல்ல, இந்த ஹார்மோன் அதிகமா சுரந்த அடிக்கடி பசுணர்வு ஏற்பட்டு கண்ட உணவுகளையே சாப்பிடுவதை தவிர்க்கலாம். தொடர்ந்து அதிக கலோரி எடுப்பது குறைவது, அதே நேரத்துல உடல்ல இருக்கிற கொழுப்பையும் கரைவதனால உடல் எடை கணிசமா குறையும். மெட்டாபாலிசம். நீங்க உடல் எடையை குறைக்கும் நடவடிக்கையில ஈடுபட்டிருக்கும் போது உடல்ல இருந்து கொழுப்பு மட்டுமல்ல தசைகளும் குறைய துவங்கும். இதனால உடல்ல மெட்டாபாலிசம் குறைந்துடும். தசைகளை புரோட்டீனால ஆனது. புரோட்டீன் அதிகம் இருக்கும் உணவுகளை எடுத்துக்கொள்வதால தசைகளுக்கு வலுவூட்டுவதோட உடல் எடையும் குறைக்கவும் உதவிடும். கலோரி.
நீங்க ஒரு உணவினை எடுத்துக்கொள்கிறீங்க என்றால் அந்த உணவு ஜீரணிக்க வேண்டும். அதிலிருந்து சத்துக்கள் உடலுக்கு சென்று சேர வேணுங்க. மிக முக்கியமானது அந்த உணவிலிருந்து நமக்கு எனர்ஜி கிடைக்கணும். அந்த எனர்ஜினாலதான் நம்ம தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கோம். இதனதான் உணவுல தெர்மிக் எஃபெக்ட் என்பார்கள். புரோட்டீன்ல அதிக தெர்மிக் எஃபெக்ட் இருக்குது. கொழுப்பு உணவுகள், கார்போஹைட்ரேட் உணவுகள் ஆகியவற்றோடு ஒப்பிடுகையில புரோட்டீன்ல அதிகப்படியான தெர்மிக் எஃபெக்ட் இருக்குதுங்க. டயட், உதாரணத்துக்கு நீங்க தற்போது 10 கலோரி அளவுல புரோட்டீனை எடுத்துக்கொள்றீங்கன்னா 3 கலோரி செரிமானத்திற்கும் உடல்ல மெட்டாபாலிசத்திற்கும் சென்றுவிடும். மீதம் இருக்கும் 7 கலோரி வரை எனர்ஜியா பயன்படும். அத்தோட இந்த தெர்மிக் எஃபெக்ட் அதிகரிக்கும். உணவுகளை எடுத்துக்கொள்வது உடல்ல பிற உணவுகள் இருந்து சேர்கிற அதிகப்படியான கலோரியும் குறைக்க உதவிடுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.